Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ரெண்டு டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பைங்கன் புர்த்தா ஆர் கத்திரிக்காய் கடையல், இன்னொன்று வந்து கத்திரிக்காய் சம்பா. இந்த ரெண்டு டிஷ்ஷஸுமே பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, குஷ்கா, பிரியாணியோட சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சம்பா ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண கந்திரி சோரோட சூப்பராக இருக்கும். வித்தவுட் ஃபர்தரிலே வாங்க இப்போ நம்ம ப்ரொசீஜரை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைங்கன் புர்த்தாவோட ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கத்திரிக்காய், வெங்காயம், அப்புறம் தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதோட மஞ்சத்தூள், அப்புறம் வறுத்த வெந்தயமும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு மூணு பல் பூண்டு வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த நறுக்கின வெங்காயம், தக்காளி, அப்புறம் கத்திரிக்காயோட புளித்தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ புளித்தண்ணியோட குவான்டிட்டி வந்து உங்களோட சாய்ஸ் பொறுத்து தான். உங்களுக்கு ஜாஸ்தி புளிப்பு வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, கம்மியானால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த புளித்தண்ணியை வந்து சேர்த்துட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இதோட சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். ஓரளவு வந்து புளித்தண்ணி வந்து சூடானதுமே ஒரு அரை கப் தண்ணி வந்து ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி நம்ம வந்து இப்போ இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கத்திரிக்காயும் மற்ற வெஜிடபிள்ஸும் வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்கிற டைமில் தாளிப்பு காண்டி ஒரு அரை வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக குக் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ கத்திரிக்காயெல்லாம் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிப்பு காண்டி வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் வந்து சேர்த்து இப்போ வந்து இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது அப்படியே நம்ம வந்து கத்திரிக்காய் கடையலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்பவும் திக்கார அளவுக்கு நம்ம குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வந்து அந்த தாளிப்பு வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணாலே போதும். அவ்வளோதான் பாருங்கள், கத்திரிக்காய் கடையில் சூப்பராகிடுச்சு. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, குஷ்கா இதோடலாம் இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வாங்க நம்ம வந்து கத்திரிக்காய் சம்பாவோட ரெசிபியை வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி கத்திரிக்காய் எல்லாத்தையும் வந்து டைரெக்டாகவே வந்து ஹீட் பண்ணணும். கத்திரிக்காயோட ஸ்கின் வந்து டார்க் ஆகி அது வந்து பீல் ஆகிற வரைக்கும் தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டார்க் ஆயிரும், ஸ்கின்னும் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாயிண்ட்டில் நீங்கள் வந்து இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதே போல் எல்லா கத்திரிக்காயும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு தக்காளியும் இந்த மாதிரி டைரக்ட் ஹீட்டில் வச்சு ஸ்கின் வந்து பீல் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்கின் எல்லாத்தையும் வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஊரில் வந்து வழக்கமாக செய்கிற ஒரு ரெசிபி தான். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கந்திரி சோரோட சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு விசேஷங்கள்னால் வந்து கந்திரி சோறு, சம்பா, தால்ஷா, அப்புறம் ஏதாவது ஒரு கறி கிரேவி இதுதான் வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உலகத்திலேயே இந்த காம்போ அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச காம்போவை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து காஞ்ச மிளகாயெல்லாம் சேர்த்து தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ காஞ்ச மிளகாயெல்லாம் நல்லா குக் ஆனதுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம்.
ரொம்பவும் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக ப்ரௌன் ஆனாலே போதும். அவ்வளோதான் பாருங்கள், வெங்காயமும் இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து ஒரு குட்டி ஜாரில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை சேர்த்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ காஞ்ச மிளகாய் வந்து சின்ன ஜாரில் வந்து போட்டு அரைச்சா தான் நல்லா அரைப்படுங்கிறதுக்காண்டி நான் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மீடியம் சைஸ் ஜாருக்கு வந்து நான் அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து மீடியம் சைஸ் ஜார்லேயே வந்து காஞ்ச மிளகாய் நல்லா அரைப்படும்னா நீங்கள் மீடியம் சைஸ் ஜார்லேயே வந்து இதை போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இதோட வந்து கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம், அதோட உப்பு, அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இது ஒரு கடையிற கட்டையை வச்சு தான் வந்து கடைவாங்க. பட் அந்தளவுக்கு இப்போ டைம் இல்லாததுனால நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அதனால ஆம்பிள் ஆஃப் டைம் இருக்குதுன்னா கடைஞ்சி பாருங்கள், அதில் தான் வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு பாருங்கள், அவ்வளோதான் கத்திரிக்காய் சம்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருந்ததில்ல, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கத்திரிக்காய் ரெசிபீஸும் சூப்பராக இருந்ததா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.